ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிசினஸ் பாஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரீசெல்லிங் பிஸ்னஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது ஒரு பொருளை வந்து நம்ம வாங்கி விற்கிறது மூலமாக நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் பார்க்க முடியும் அது என்ன மாதிரியான பிசினஸ் அப்படின்ற எல்லா விவரம் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதே மாதிரி ஒரு பார்ட் டைமாக பிசினஸ் பண்ணும் நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் நீங்கள் தாராளமாக நீங்கள் எடுத்து பண்ண முடியும் அதே மாதிரி நீங்கள் வீட்டில் இருந்த கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த பிஸ்னஸ் பொறுத்த விட நீங்கள் எந்த ஒரு பேக்கிங் பண்ண போறது கிடையாது எந்த ஒரு மிஷின் ஒர்க் வந்து உங்களுக்கு தேவைப்படாது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமா இந்த வீடியோவை நீங்கள் கொண்டு போய் சேருங்க நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி கூடவே இருக்கிற பெல் அக்கௌண்ட்டையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மாதிரி பக்கத்தில் ஆல் என்ற ரைக்கோன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் தோடு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போலாம் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் ட்ரேடிங் பண்ணணுமா ஜீரோ பர்சன்ட் ப்ரோக்கேஜ் ஃபீல நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ட்ரேடிங் அக்கௌண்ட் நீங்கள் ஓபன் பண்ண முடியும் கீழே டெஸ்கிரிப்ஷன் உங்களுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அந்த லிங்க் மூலமாக வந்து நீங்கள் அப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வந்து கம்பெனி சேர்ந்து உங்களுக்கு உடனே கால் பண்ணுவாங்க உங்களுக்கான ஃபுல் சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஒன் ப்ரோக்கிங் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஓகே இப்பவே நீங்கள் ஃப்ரீயாக டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுங்கள் டெஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு நான் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க் மூலமாக வந்து நீங்கள் ஃப்ரீயாக டிமெட் அக்கௌண்ட் இப்பவே வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும் கண்டிப்பாக இந்த வாய்ப்பு வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க அலோவேரா கூலிங் ஐ ஜெல் மாஸ்க் ஸோ இது வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இது வந்து ஒரு ஐ மாஸ்க் மாதிரி தாங்க இருக்கும் மெயினாக இதோடய யூசேஜ் என்ன இதோட பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குங்க மெயினாக பார்க்குறப்ப நம்ம ஐ அதாவது நம்ம கண்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு கொடுக்கும் முக்கியமாக பார்க்குறப்ப நம்மளோட ஐ டிஸ்கம்ஃபோர்ட் வந்து நம்ம ரிலீவ் பண்ண முடியும் எப்படின்னா இது வந்து உங்களுக்கு டார்க் சர்க்கிளாக இருக்கட்டும் ஒரு ரிங்கிள்ஸாக இருக்கட்டும் ஒரு பஃினஸாக இருக்கட்டும் இது மட்டுமே இல்லாமல் உங்களுக்கு நிறைய வந்து உங்களுக்கு ட்ரைனஸ் ஆகுது அடிக்கடிக்கு கண்ணில் வந்து உங்களுக்கு வரண்டு தன்மையாக இருக்குது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கு எல்லாமே ஒரு ரிலீஃபாக தாங்க இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த ஐ மாஸ்க் ஸோ இந்த மாதிரி ஐ மாஸ்க் வந்து யாருக்கு அதிகமாக தேவைப்படும் இந்த காலத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து ஐயோட ஸ்ட்ரெஸ் அதாவது நீங்கள் பார்க்குறப்ப நீங்கள் கண்களுக்கு அதிகமாக நீங்கள் வேலை சுமை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஐ வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும் அது மூலமாக உங்களுக்கு டிஸ்கம்ஃபோர்ட் நிறையவே ஏற்படும் நம்ம டே டு டே லைஃப்ல மார்னிங் டு நைட் வரைக்கும் ஒரு டைட் ஷெடியூலில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும் இந்த பொருள் கண்டிப்பாக தேவைப்படும் இதோட அவசியம் கண்டிப்பாக எல்லாருக்கும் தேவைப்படும் அதே மாதிரி தினமும் வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் லைக் வந்து உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் டிவி லேப்டாப் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம அதிகமாக பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா ஸோ அதிகமாக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அது மூலமாகவும் நமக்கு ஐ டிஸ்கம்ஃபோர்ட் கண்டிப்பாக ஏற்படும் ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு சொல்யூஷனாக இருக்கக்கூடியதான் இந்த ஐ மாஸ்க் ஸோ இதோட பிஸ்னஸ் பற்றி நம்ம வந்து நம்மளோட பிசினஸ் கான்செப்ட் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரிஞ்சுருக்கும் என்னன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கூலிங் ஐ மாஸ்க் ஜெல் எங்கேருந்து தயார் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலோவேரா ஜெல் தான் இதோட பேஸ் எல்லாமே ஸோ அதிலிருந்து மூலப்பொருளாக வந்து தயாரிப்பு பண்ணி இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஐ மாஸ்க்காக வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஐ மாஸ்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடையில வந்து மேக்னெட்ஸ் வச்சுருப்பாங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேக்னெட்டிக் தெரப்பி கொடுக்கணுன்றதுக்காக தான் இதோட மெயின் பிரின்சிபிள் எல்லாமே அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொலாஜன் ஐ மாஸ்க் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஒரு ஐ மாஸ்க் மாதிரி இல்லாமல் ஒரு பேட்ச் மாதிரி இருக்கும் ஸோ இந்த பேட்ச் வந்து நீங்கள் தி ஃபேஸ் எங்கே வேணாலும் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம் ஸோ மெயினாக ரிங்கிள்ஸ் போகிறதுக்காக தான் இந்த மாதிரி பேச்சஸ் எல்லாமே யூஸ் ஆகும் ஓகே இப்போ நம்ம இந்த பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா ஒரு ரீசெல்லிங்காக பண்ண போகிறோம் அதாவது ஒரு அண்ட் செல்லிங் ஒரு பொருளை வந்து நம்ம வாங்கி நம்ம வந்து விற்க போகிறோம் இந்த மாதிரி உங்களுக்கு கூலிங் ஐ மாஸ்க் ஜெல் அண்ட் தென் கொலாஜன் இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்ற விவரம் உங்களுக்கு நான் டெஸ்கிரிப்ஷனில் க்ளியராக வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஓகே இப்போ இந்த பிஸஸோட நம்ம ப்ராஃபிட் நம்ம எவ்வளோ வென் பண்ண முடியும் அப்படின்றத வந்து பார்க்கலாங்க இந்த மாதிரி ஐ மாஸ்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீட்டைல் மார்க்கெட்டில் எவ்வளோ சேல்ஸ் ஆகிட்டு இருக்குன்னா கிட்டத்தட்ட நைண்டிலேருந்து ஒரு ரூபாய்க்குள்ள சேல்ஸ் ஆகிட்ருக்கு ஈவன் ஒரு மாஸ்க் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஸோ இதோட ஹோல்சேல் ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பீஸ் வந்து உங்களுக்கு சிக்ஸ்டீன் அண்ட் தின் தேர்ட்டி ஸோ இந்த மாதிரியான பிரைஸ் வந்து உங்களுக்கு சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு அதோட பிராண்டிங் அண்ட் அதோட குவாலிட்டி பொறுத்து உங்களுக்கு ரேட் வந்து உங்களுக்கு ஆகும் கிட்டத்தட்ட இதோட ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பீஸ் நீங்கள் சேல்ஸ் பண்ணால் கூட ஒரு செவன்ட்டிலேருந்து ஒரு எயிட்டிக்குள்ளே நீங்கள் லாபம் பார்க்க முடியும் அதாவது ஒரு பீஸ்க்கு நீங்கள் எண்பது ரூபா வந்து நீங்கள் லாபம் பார்க்கலாம் இதுவே நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பது பீஸ் நீங்கள் சேல்ஸ் பண்ணால் கூட கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் தௌசண்ட் நீங்கள் லாபம் பார்க்க முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் ஸோ மார்க்கெட்டிங் தாங்க இந்த பிஸ்க்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணி ஒரு பொருளை வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்களோ ஸோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து லாபம் பார்க்க முடியும் இந்த பொருளை பொறுத்தவரை நீங்கள் ரெண்டு விதமாக வந்து மார்க்கெட்டிங் பண்ண முடியும் ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோல்சேலை வந்து ஒரு கஸ்டமர்ஸ் கிட்ட மொத்தமாக வந்து கொண்டு போய் ரீச் பண்ணுறது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து ஒரு கஸ்டமர்ஸை ரீச் பண்ணுறது எப்பவுமே வந்து ஒரு பொருளை வந்து நம்ம டேரெக்டாக ஒரு கஸ்டமர் கிட்டே கொண்டு போய் ரீச் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அது மூலமாக தான் நமக்கு ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்கும் இதுவே ஒரு ஹோல்சே டீலர் கிட்டோ இல்லை வந்து ஒரு ஏஜென்ட் கிட்டே நம்ம வந்து கை கை மாற்றி விடுறோம் அப்படின்னா ஸோ அது மூலமாக நமக்கு ப்ராஃபிட் வந்து ஆஃப் தி ப்ராஃபிட் தான் நமக்கு வந்து கிடைக்கும் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் நிறைய டிமாண்ட் இருக்கும் ஸோ நீங்கள் ஆன்லைனில் கூட நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் வீட்டில் இருந்தபடி ஒரு ஆன்லைனில் ஒரு பொருள் நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் கம்பெனி வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஒரு ஜிஎஸ்டி லைசன்ஸ் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இது மட்டுமே இருந்தாலே போதும் நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் தாராளமாக நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிஸ்னஸ் ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்க்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களோட சப்போர்ட்டை எப்பவுமே பிசினஸ் பாஸ் யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் கொடுங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கூடவே இருக்கிற பெலேக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு பிஸ்னஸ் வீடியோ கூட நம்ம வந்து மீட் பண்ணலாமல எல்லாருக்கும் பை பாய்